வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோலிகிராஃபி சேனல் நான் தான் உங்கள் தனிஷ்கா பேசுகிறேன் இந்த வீடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சீத்தா பழத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கஸ்டர் ஆப்பிள் இந்த மரம் வந்து என்னோட கொள்ளு தாத்தா வீட்டில் இருக்குது இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது அதை வந்து நான் உங்களுக்கு இப்போது சொல்கிறேன் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோடய தாத்தா இறந்துட்டாங்க அப்போ வந்து ஒரு நாள் வந்து அவங்க சீத்தாப்பழம் சாப்பிடும் போது கொட்டையை வந்து மண்ணில் வந்து துப்பிப்பாங்க அப்போ இந்த மரம் முளைச்சிச்சு இப்போது எங்களுக்கு வளர்ந்து நிறையா சீத்தாப்பழம் எங்களுக்கு இது கொடுக்குது நாங்கள் அதை சாப்பிடும் போது எங்களோட கொள்ளு தாத்தாவை வந்து நாங்கள் நினச்சிப்போம் உங்களுக்கும் வந்து நிறையா சீட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிடைக்கிற ஸ்பேச்சில் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க பெண்ணாடி வர நிறைய பேருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த சீத்தாப்பழத்தோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம் இதில் விட்டமின் சி நிறையா இருக்குது இது வந்து ப்ளட் ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணுது இதில் பொட்டாசியம் மெக்னீஷியம் வந்து நிறையா இருக்கிறனால ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து எதுவும் வராது இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குற ஒரே பழம் தான் இதில் நிறைய சீட்ஸ் இருக்கும் ஆனால் அந்த சீட்ஸை சாப்பிட்றவே கூடாது ஏன்னால் அது விஷம் ரொம்ப பாய்சனஸ் இல்லை மைல்டு பாய்சன் ஆனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் கஸ்டர்ட் ஆப்பிளில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது கஸ்டர்ட் ஆப்பிள் நிறையா சாப்பிட்டா வெயிட்டும் ஜாஸ்தி ஆகும் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் அது சாப்பிடக்கூடாது நிறையா ஏன்னா அதில் வந்து நிறைய சுகர் கண்டெய்னாக இருக்குது இப்போது கஸ்டர்ட் ஆப்பிளில் வளர்க்குறத பற்றி சில டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த கஸ்டர்ட் ஆப்பிளில் வந்து சின்னதாக இருக்கும் போது நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றணும் நல்லா பெருசாக வளர்ந்தோடனே நீங்கள் கம்மியாக தண்ணி ஊற்றுனா போதும் இதுக்கு நிறைய சன்லை தேவை அப்புறமா டெம்பரேச்சர் வந்து நல்லா வாம இருக்கணும் இதோட சோல் வந்து லைட்டாக இருக்கணும் இது வந்து ஹில்ஸில் வந்து இந்த மரம் வந்து நிறையா வளரும் இந்த பிளான்ஸ் வந்து த்ரீ டு ஃபோர் இயர்ஸில் வந்து நம்மளுக்கு பழம் கிடைக்க ஆச்சிரும் இதோட ஃப்ளவர்ஸ் வந்து ஏப்ரல் டு மேல வந்து இது வரும் ஆகஸ்ட் டு நவம்பர் நம்மளுக்கு ஃப்ரூட்ஸாக கிடைக்க அமைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெட்டும் லைட் பிங்க்லையும் இருக்கும் ஆனால் நீங்கள் மோஸ்ட்டாக வந்து க்ரீன் வெரைட்டி தான் நிறையா பார்க்க முடியும் நான் உங்களுக்கு சொன்னேன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டு அந்த சீட்ஸை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் சீட்ஸோட பவுடரை வச்சு டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணுறதுக்கு அதை ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க இதில் வேற என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா நான் சொல்கிறேன் கேளுங்க இது வந்து ரெட் ப்ளட் செல்ஸை வந்து நம்ம பாடியில் வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணுது இப்போது உங்களுக்கு சீத்தாப்பழத்தோட பூவை காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப எங்காகவும் ஸ்மூத்தாகவும் இருக்க வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த கஸ்டர்ட் ஆப்பிளை வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க சீத்தாப்பழத்தில் இருக்க நியூட்ரியன்ஸ் வந்து கண் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சீத்தாப்பழத்தோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இப்போ பார்த்தோம் அதே மாதிரியே அதோடய லீஃப்லேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீதாப்பழத்தோட இலையை வந்து தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி டெய்லி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு சுகர் லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணும் சீத்தாப்பழத்தில் நிறையா சுகர் இருந்தாலும் சீத்தாப்பழத்தோட இலை சுகரை கம்மி பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நாங்கள் மரத்தில் பறித்த சீத்தாப்பழம் எவ்வளோ புருசாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க அதுக்குள்ளே வந்து ரெட் ஆண்டெல்லாம் உள்ளே போகுது பாருங்க இப்போ நான் சீத்தாப்பழத்தை எடுக்கிறேன் ரொம்ப ஃப்ளஷியாக இருக்குது வா டேஸ்ட்டாக இருக்குது இது எங்களோட தாத்தா வீட்டில் வளைஞ்ச பழம் நம்மளே பறித்து அங்கேயே சாப்பிட்றது ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸே ரொம்ப டேஸ்டாக இருக்கும் தேங்க் யூ பப்பாய்